வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பாலிடிக்கல்ஸ். ஆறுபடை பாலிடிக்கல்ஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிகம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன் ஸ்டூடியோஸ்லேருந்து கோர்ஸ் முடிச்சு நீ கிளாஸை முடிச்சு அட்டன் வெளியே வந்து நம்ம அப்படியே போ ரவுண்ட் அடிக்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா, நான் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பழைய மார்க்கெட்டு. கோயம்புத்தூர் பழைய மார்க்கெட்டுக்கு போகிறேன். அந்த போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, டவுன்ஹால், டவுன்ஹால் ஏரியா. டவுன்ஹால் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோடனே ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் மரக்கடை வீதிக்கு போகிற ரூட் இருக்குது. அந்த மரக்கடை வீதிக்கு போகிற ரூட்டில், மரக்கடை வீதிக்கு போகிற ரோட்டில் தான் அந்த ரூட்டு சின்ன சந்து மாதிரி இருக்கும். சந்துக்குள்ளே போனீங்கன்னா மரக்கடை வீதி வரும். அந்த மரக்கடை வீதியில் போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மரக்கடை வீதி நிறையா பேருக்கு இருக்க சண்டே மட்டும்தான் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். அசுமா லைட்டாக ஒரு விசிட் பண்ணலாம், போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத போகிறேன். நான் அந்த வீடியோ முடிஞ்சோடனே பின்னாடியே அந்த கடை ஷாப், அந்த ஏரியா ஷாப்போட வீடியோவும் வரும், தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அது பூராமே எலக்ட்ரானிக் மார்க்கெட்டு தான், பார்த்தாலே தெரியும் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டு தான். அது ஃபுல்லாகவே பழைய மரக்கடை வீதி போவாங்கள்ல, மரக்கடை வீதி தான் எல்லாமே. இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் ஷாப் இருக்குது, மரக்கடை வீதியில் ஸ்பீக்கர்ஸ் ஷாப் இருக்குது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. சீலிங் ஃபேன் ஐட்டம் எல்லாமே இருக்குது. பூரா மரக்கடை வீதி தான். சண்டே மட்டும்தான் மரக்கடை வீதிங்கிறதுனால ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸ், ஜூல்ஸ் வச்சுட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக் மார்க்கெட் கடை தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானிக் மார்க்கெட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மரக்கடை வீதியில் தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இங்கே போலீஸ் வண்டியடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே மரக்கடை வீதி தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செகண்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட் ஏரியா கோயம்புத்தூர் பழைய மார்க்கெட் யாராக இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரியாது. நான் சொல்கிறேன், டவுன் ஹால் பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவை மார்க்கெட்டு. இப்போ அந்த மார்க்கெட்டுக்கு வந்தேன், எதாவது வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே எப்பா சுத்தமாக வேலை செய்யாத பொருள் கூட 300-400 சொல்கிறாங்க. எப்படி வாங்கிறது அதை யோசிச்சுட்டு அமைதியாக இருந்துட்டேன். இப்போ இன்னொரு கடைக்கு போகலான்னு இருக்கேன், இங்கே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே போய் கேட்டால் எல்லாமே டாட்டோன்னு ரேட் சொல்கிறாங்க, என்ன வாங்கிறது ஒன்றும் புரியலை. சும்மா ஒரு விஷயத்த வீடியோ போடலாம் அப்படின்னு கடிதம் வந்தேன். இந்த வீடியோ வந்து தெரியும் பார்த்தாலே. வணக்கம் ப்ரெஸ், பாருங்கள், 86 96 டேப் ரிகார்டர், வாக்மேன் கேசட் இருக்குது இந்த மரக்கடை வீட்டில். இங்கே வந்து மொபைல், வாட்ச், கடை எல்லாமே இருக்குது. பழைய மார்க்கெட் ஏரியா, எலக்ட்ரானிக் மார்க்கெட்டு, பழைய மார்க்கெட் ஏரியா. மொபைலு, வாட்சு, அக்சஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்டு, யூஸ்டும் இருக்கும் செகண்ட்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்களே வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே செக் பண்ண முடியாது, செக் பண்ண விட மாட்டாங்க, நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இதுதான் எண்டு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உள்ளே பஸ்ஸு உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கு, உக்கடம் போகிற பஸ்ஸு. இந்த ரோட்டுக்கும் உள்ளே வரும், தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் மரக்கடை ஏரியா, பார்த்துக்கிங்க. ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும், சண்டே அன்னைக்கு மட்டும்தான் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இங்கே எலக்ட்ரானிக் செகண்ட் மார்க்கெட்டு, இங்கே எல்லா சம்மந்தமான எலக்ட்ரானிக் ஐட்டமும் கிடைக்கும். தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.